வெல்கம் டு அம்மம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற வாட்டர் மிலன் வச்சு ஒரு குச்சி ஐஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஐஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் பீஸை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். விதைகளை எல்லாம் நீக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி விதைகளை எல்லாத்தையும் எடுக்கக்கூட அவசியம் இல்லை. ஒன்று ரெண்டு விதைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அரைச்சிட்டு வடிச்சுக்க தான் போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பழங்களை எல்லாம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. இதுவே வந்து வாட்டர் மிலன் தண்ணி பழம், அதனால் வந்து தண்ணியே நம்மளுக்கு தேவைப்படாது. நல்லா இந்த பழங்களை சேர்த்துட்டு மூடி வச்சு அரைச்சிடலாம். இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்தணும். கொஞ்சம் அரைச்சிட்டு சேர்த்தணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஜூஸ் ஆகிடும், சர்க்கரை நல்லா அரைப்படும். அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெள்ளச்சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் நாட்டு சக்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் சுகர் சேர்த்துனீங்கன்னா வாட்டர் மிலனோட கலர் அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வெள்ளச்சக்கரை சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா போதும். இந்த அளவுக்கு உப்பு சேர்க்கும்போது ஐஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், உப்பும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததை நம்ம வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். நீங்கள் வந்து கொட்டையோடு போட்டிருந்தாலும் இந்த மாதிரி வடிக்கும்போது உங்களுக்கு வந்து கொட்டையெல்லாம் நின்றுடும். அதுக்காக தான் இந்த மாதிரி வடிச்சுக்கிறது. பாருங்கள், இப்போ எல்லாம் வடித்து எடுத்து வச்சாச்சு. வாட்டர் மிலன் ஜூஸ் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஐஸ் மோல்டு இருந்துச்சு அப்படின்னா ஐஸ் மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டம்ளரில் தான் ஒரு ஊற்றுறேன். வீட்டில் இருக்கிற டம்ளர், அந்த டம்ளரில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா மேலே வந்து ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமல் நம்மளுக்கு வந்து குச்சி ஐஸ் சூப்பராக ரெடி ஆயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுக்கிறது. இந்த மாதிரி ரப்பர் பேண்டையும் போட்டுட்டு மேலே வீட்டில் இருக்கிற ஐஸ் ஸ்டிக் மாதிரி ஒரு குச்சியை யூஸ் பண்ணி இதை இன்றைக்கி நான் சொருகி வைக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்பூனோட பின்பகுதி இருக்குது இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஐஸு குச்சிக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மூணு ஐஸுமே சூப்பராக அழகாக ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு இது வந்து ஒரு 8-10 மணி நேரம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா குச்சி ஐஸு சூப்பராக தயாராகிடும். ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் வந்து கூலிங்கை வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கணும். கூலிங் அதிகமாக வச்சுக்கும் போது ஐஸ் நல்லா தயாராகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு 10 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஐஸ் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்டுக்கு இந்த மாதிரி தண்ணியில் வச்சுருந்தோம் அப்படின்னாலே சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான நம்மளுக்கு வாட்டர் மிலன் ஐஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வாட்டர் மிலனை நம்ம அப்படியே கொடுக்கறதுன்னு சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி ஐஸாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். இந்த ஐஸ் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்கிட்ட கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அம்மம்மாஸ் கிச்சனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.